Hello viewers, welcome to Cook with Mom and Daughter. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு சாஃப்டான ஜூசியான குண்டு குண்டு குலோப் ஜாமன் வெடிக்காம எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐகானையும் டச் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளோட அப்லோட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த குண்டு குண்டு குலோப் ஜாமுன் செஞ்சு அசத்திடுங்க. இப்போ நம்ம குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு 150 கிராம் சுகர் வந்து ஒரு பேனில் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் சுகர் எடுக்கிறீங்களோ அதே கப்பிலையே நீங்கள் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி அன்னபூர்ணா குலோப் ஜாமுன் மிக்ஸ் 200 கிராம்ஸ் உள்ள பேக்கெட் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு இந்த 150 கிராம் வந்து சுகர் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டு சிறு கம்பிப்பதம் வரணும். நான் இன்றைக்கி ஃபுட் கலர் சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா விட்டுடலாம். அது கூடவே நான் ஏலக்காய் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா வந்து பாயில் ஆகட்டும். ஒரு சிறு கம்பிப்பதம் வரணும், லைட்டாக பிசு பிசுப்பு வரணும். அது வரைக்கும் நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சிறு கம்பிப்பதம் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குலோப் ஜாமுன் பால்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 200 கிராம்ஸ் வந்து குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இதையே நம்ம வந்து பால் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. அதிகமாக விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பதம் வந்து கரெக்டாக வராது. பால் வந்து உங்களுக்கு வந்து சூடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்பாத்தி பதத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே மேலே வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து கீ சேர்த்துக்கலாம். இந்த கீ வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த கீ சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து வெடிப்புத்தன்மை வந்து குலோப் ஜாமுனில் வராது. ஸோ நல்லா கீ விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. குலோப் ஜாமுன் வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்டாகவும் கிடைக்கும், நல்லா ஷைனிங்காக நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். நீங்கள் கீ சேர்க்கும் போது பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பால்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ்லேயே போடுங்க. பெருசாக போடும்போது நம்மளுக்கு உள்ளே வேகாது. இப்போ ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக நம்மளுக்கு ஒரே கலரில் வரும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் இடையில இடையில விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த குலோப் ஜாமுன் பால்ஸ் வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிரும். கலர் வந்து ஒரு பக்கம் டார்க்காக இருக்கும், ஒரு பக்கம் லைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈவனாக கிடச்சிருக்குன்ட்டு. ஸோ இப்போ இந்த பால்ஸை நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்போட சேர்த்தாச்சு. இந்த சர்க்கரை பாகுவோடு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி 2 ஹவர்ஸ் வந்து விட்டுருங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு சாஃப்டான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது பாருங்கள். தீபாவளிக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஸ்வீட் பண்ணுங்கள். இந்த குலோப் ஜாமுன் ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.